ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலிமார் கோச்சிங் சென்டர் நான் இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல தேர்ட் பார்க்க போகிறோம் இது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்காக போகலாம் இன்னைக்கு எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல தேர்ட் பார்க்க போகிறோம் ரைட்டா செம் பார்க்கலாம் ஏ மேன் இஸ் அப்பாயிண்டட் இன் ஏ ஜாப்

த்ரீ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அவருடைய சேலரி எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாக இருக்குது அதே போல் நைன் இயர்ஸுக்கு அப்புறம் ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய சேலரி எவ்வளோன்னு சொன்னால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்குது அப்படின்னா அவருடைய ஸ்டார்டிங் சேல்ரி என்ன அவருடைய ஆனுவல் இன்க்ரி இன்க்ரிமெண்ட் என்ன இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எந்த மெத்தடில் போட சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட் மெத்தடில் போட சொல்லிட்டுருக்காங்க ரைட் இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரைட்டா ரைட் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு லெட் சா ஸ்டார்டிங் சேல்ரி பி எக்ஸ் அவரோட ஸ்டார்டிங் சேலரி எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் ஆனுவல் இங்க்ரிமெண்ட்டுங்கிறது ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அவருடைய ஸ்டார்டிங் சேலரி என்னென்னு தெரியாது இன்க்ரிமெண்ட் என்னென்னு தெரியாது அதை என்னால் எக்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிறோம் இன்னொன்று ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அவர் கொடுத்துருக்கூடிய கட்டுப்பாடு படி என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு சேலரி அவர் சேலரி எக்ஸு ஸோ அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அது கூட த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் ரேட்டாக அதான் த்ரீ இன்ட்டு ஒய் ரெட்டா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ஸோ இப்போ த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் அவருடைய சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ அதனால் எக்ஸு ப்ளஸ் த்ரீ வை ஈக்குவல் ஈ நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஈக்குவன் நம்பர் ஒன்று அதே போல் நைன் இயர்ஸுக்கு அப்புறம் அவரோட ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் நைன் இயர்ஸுக்கு அப்புறம் அவரோட இன்க்ரிமெண்ட்டு ரெண்டுமே ஆட் ஆகிருக்கும் ரெண்டு ஆட் பண்ணிணா டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு கிடைக்கும் அது ஈக்வஷ நம்பர் டூ ரைட்டா இப்போ ரெண்டு ஈக்குவஷன் கிடச்சிடுது இது ரேட்டாக இதில் ரெண்டு சால்வ் பண்ணணும் ரைட்டாக ரைட் எப்படி போடலான்னு பாருங்களேன் ரைட் ஃபஸ்ட்டு த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்க செம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவல்ஸ் ஃபார்மு மாற்றிக்கணும் ரைட்டாக ரைட் எக்ஸோட கோப்ஷன்ஸை எடுத்து எடுக்கணும் ஒன் ஒன் ஒய்யோட கோப்ஷன்ஸ் பார்க்கணும்னா த்ரீ நைன் ரைட்டாக இன்ட்டு எக்ஸு ஒய் ஈக்குவல் டு ஈக்குவல்க்கு அப்புறம் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றதே தெரிஞ்சதனே பிரிச்சிடணும் ரைட்டா ரைட் இது ஒரு மேட்ரிக்ஸு அடுத்து இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு மேட்ரிக்ஸ் ஸோ ஒவ்வொன்றுக்கு நேம் கொடுத்துரு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துகிறோம் அடுத்து எக்ஸு கேப்பல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குவல்டு கேபிள் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரைட்டு தானே ரைட் ஒவ்வொன்றுக்கு நேம் கொடுத்துட்றோம் ரைட்டு இது இன்வெர்ஸ் மெத்தடுங்கிறதால ஃபஸ்ட் என்னத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடர்மெண்ட் ஆஃப் ஏங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்போ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல்டு டிடெமெண்ட் ஆஃப் ஒன் த்ரீ ஒன் நைன் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து எடுத்துக்கணும் டிடர்மெண்ட்டில் ஸோ ஃபஸ்ட்டு மல்டிஃபி பண்ணால் ஃபஸ்ட்டு கிராஸ் ஒன் இன்ட்டு நைன் நைனு செகண்ட் கிராஸ் பார்க்கும்போது மைனஸ் வந்துடும் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணால் சிக்ஸு நாட்டிக்கோல் ஜீரோனு வந்துடும் இங்கே சிக்ஸ் நாட்டிகோல் ஜீரோ வந்தால் தான் சம் போட முடியும் ஏன்னா இது இன்வெஸ்ட் மெத்தட் ஸோ இப்போ இங்கே டெடமெண்ட் ஆஃப் ஏங்கிறது என்ன வரணுன்னு நாட்டிகோல் ஜீரோவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அர்ஜென்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது நம்ம ஷார்ட் கட்டில் இருக்கணுமே பல வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டைக்ரோனல் இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு டைக்னல் வேல்யூவை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும் வெயிட்டாங்க ஒன் நைனாக இருக்குது இங்கே நைன் ஒன்னாக மாற்றிட்டேன் மாதிரி ஒன் நைனாக இருக்கிறத நைன் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணிடணும் ஸோ அடுத்து செகண்ட் டைகனலாக இருக்கு இல்லையா அந்த செகண்ட் டைகினலாக ஒன் த்ரீன்னு இருக்கு இல்லையா அதை அப்படியே மைனஸில் பிரிக்கணும் மைனஸில் பிரிக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்களேன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இங்கே என்ன ஒன் த்ரீன்னு இருக்கும் இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைகனலாக மாற்றி போடணும் செகண்ட் டைகனலாக மைனஸில் மட்டும் பெருக்கிட்டால் போதும் இது அர்ஜிஏ ரைட்டா ரைட் இதுக்கப்புறம் என்ன சார் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஏ யூனிவர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஏ யூனிவர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் என்ன சார் பார்த்தீங்கன்னா ஒன் பை டெடமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அர்ஜிஏ ஒன் பை டெடமெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அர்ஜிஏ ஸோ இப்போ ஒன் டிவைட் பை டெடமெண்ட் ஆஃப் ஏயோடய வேல்யூ பார்க்கும்போது சிக்ஸு ஒன் பை சிக்ஸு எவ்வளோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படியே எடுத்து எழுதிக்கணும் ரைட்டா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒன் ரைட்டு தானே இது வந்து ஏ னுவர்ஸோடய வேல்யூ அப்போ ஏஇனஸ்ங்கிறது தனிமையாக எடுத்து எழுதிணும் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன சார் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸு ஈக்குவல்டு இன்ட்டு பி இதை கண்டுபிடிக்கணும் ஏ யூனஸ் இன்ட்டு பிங்கிறது கண்டுபிடிக்கணும் எக்ஸோடய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கேப்டி எக்ஸோட வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸு ஒய் ஏன்னு ஒரு ஆன்சர்ங்க தெரியும் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு நைன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஒன் அதுன்னு தெரியும் ரைட் அதே போல் பியோட ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரைட்டாக இது ரெண்டும் மேட்ரிக்ஸாக இருக்கேன் ஸோ இது ரெண்டு மல்டிஃபை பண்ணணும் இது மல்டிபை பண்ண என்ன வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துகிட்டு காலத்தை மல்டிஃபை பண்ணிக்கணும் ரோவை எடுத்து காலத்தை மல்டிஃபை பண்ணால் நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மல்டிஃபை பண்ணால் ஒன் லேக் அண்டு எயிட்டி செவ செவன்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே போல் மைனஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மல்டிஃபை பண்ணா செவன்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கிடச்சிடும் போல் இந்த ரோவை எடுத்துகிட்டு இந்த காலத்தை மல்டிஃபை பண்ணிணா மைனஸ் ஒன் இன்ட்டு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மல்டிஃபை பண்ணா மைனஸ் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மல்டிஃபை பண்ணா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துடும் ரைட்டா ரைட் அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் ரைட் ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ணால் என்னது ஒன் லேக் அண்டு எயிட் தௌசண்ட் மட்டும் கிடைக்கும் அடுத்து அடுத்த ஆட் பண்ணால் த்ரீ தௌ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் கிடைக்கும் ஏட்டு அடுத்து சிக்ஸ் ஒன் பை சிக்ஸால் உள்ளே மல்டிஃபை பண்ணிடணும் ஒன் பை சிக்ஸால் உள்ளே மல்டிஃபை பண்ணிணா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்களேன் ஒன் லேக் அண்டு எயிட் தௌசண்ட் டிவைடட் பை சிக்ஸு இங்கே த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு வரும் இந்த சிக்ஸுக்கும் சிக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம் ரைட்டா சிக்ஸுக்கு ஒன் நாட்டி எயிட்டை கேன்சல் பண்ணால் இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும் எயிட்டின் அப்படின்னு கிடைக்கும் இங்கே சிக்ஸுக்கு தேர்ட்டி சிக்ஸை கேன்சல் பண்ணால் வெறும் சிக்ஸ் மட்டும் கிடைக்கும் ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு எயிட்டீன் தௌசண்ட் ஒய்யோட வேலு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஆன்சர் வந்துடும் இது லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்துன்னு சொன்னால் இது ஸ்டார்டிங் சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரைட்டா ஸ்டார்டிங் சேலரினு பார்க்கும்போது எயிட்டீன் தௌசண்ட் ஆன்வல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு சொன்னால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த இந்த சம்போடைய ஆசர் ரைட்டா ரைட் இது போல் வீடியோ எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தேங்க்யூ